வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் கூகுள் மீட்டில் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் இந்த டவுட் கேட்டே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க, சில டீச்சர்ஸும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கானது இந்த வீடியோ. இப்போ நம்ம கூகுள் மீட் ஹோஸ்ட் பண்ணுறோம் இல்லை கெஸ்ட்டாக போகிறோம், ரெண்டு விதத்துலேயும் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ் அ டீச்சராக ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு கூகுள் மீட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த கூகுள் மீட் ஆரம்பிக்கிற கூகுள் மீட்டில் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் மீட் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். இதில் நியூ மீட்டிங் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்வீனியன்ட்டுக்காக நான் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுக்குறேன். ஸோ நியூ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் மீட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இமேஜ் கீழே வரும். அந்த இமேஜுக்கு பக்கத்தில் 3 ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டார்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது என்னங்கன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்டாக காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு வந்து என் ஃபேஸ் மட்டும் நல்லா தெரியணும், பின்னாடி கதில் பிளர்ராக தெரியணும், இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. பிளரிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பேக் சைடு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஏஐ டெக்னாலஜி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இதில் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஷேர் பண்ணுறேன். சும்மா ஷேர் பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட்டாக ஒரு கெஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கலாம். நான் ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் அ ஹோஸ்ட் இப்போ லிங்க் எனக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அந்த லிங்க் வந்துருச்சு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போது கூகுள் மீட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சோடனே என் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகுது. இப்போ மீட்டிங்குள்ளே நான் நுழைய போகிறேன் ஒரு கெஸ்ட்டாக. இப்போ என் ஃபேஸுக்கில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதே ப்ரோசஸ் தான். இந்த இமேஜை நான் செலக்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண உடனே அது என்ன காட்டும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போது நீங்கள் பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னா இந்த பிளர் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த புக் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன். பெரும்பாலும் நான் இந்த பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப காமாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த லைப்ரரி மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த நான் புக் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஜாயிண்ட் மீட்டிங் அப்படின்னா கொடுத்துட்றேன். ஸோ நான் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன போகிறேன் அப்படின்னா மீட்டிங்குள்ளே நுழைய போகிறேன். ஓகே, இப்போ நான் மீட்டிங்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு மொபைலும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக காட்டுறேன். ஸோ அந்த மொபைலில் அந்த பேக்ரவுண்ட் இருக்குது, இதில் வந்து நான் அந்த புக் ஷெல்ஃப் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்க முடியும். இதே போல் கூகுள் மீட் இல்லை ஜூமில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.